தலைவலி, மைக்ரேன், ஒத்த தலைவலி, இந்த மாதிரி தலைவலி எல்லாத்துக்கும் சொல்கிறேங்க, மொத்தமாக சொல்கிறேன். யாருக்காவது தலைவலி வந்தால் என்ன பண்ணுறதுன்னு நோட் பண்ணிக்கோங்க. யாருக்காவது தலைவலி வந்தால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா தலைவலி ஏன் வந்துச்சுன்னு தெரிஞ்சால் தான் வைத்தியம் பார்க்க முடியும். புரிஞ்சுக்குங்க, எல்லாத்துடைய தலைவலிக்கும் காரணம் ஒன்றே கிடையாதுங்கும் பொழுது எப்படி ஒரே வைத்தியம் இருக்க முடியும்? தலைவலிங்கிறது வீட்டில் ஃபியூஸ் போடுற மாதிரி. நம்ம வீட்டில் கரண்ட்டுக்கு ஒரு ஃபியூஸ் கேரியர் வச்சுருக்கோமா, திடீர்னு ஃபியூஸ் போயிடுச்சு. இதுக்கு யாராவது சரியான ரீசன் சொல்ல முடியுமா டக்குன்னு? முடியாது. ஒருவேளை ஃபேனில் காயில் போயிருந்தால் ஃபியூஸ் போகும், அயன் பாக்ஸ் ஷார்ட் ஆனால் ஃபியூஸ் போகும், கையை கொண்டு கரண்ட்டில் வச்சா ஷாக் அடித்தா ஃபியூஸ் போயிடும். அப்போது ஃபியூஸ் போகிறதுக்கு ஒரு 1000 காரணம் இருக்கா, அதை யாராவது சரியாக சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தலைவலிங்கிறது ஃபியூஸ் போகிற மாதிரி. உள்ளங்காலில் ஒரு பொண்ணு இருக்குது, ஆணி இருக்குது, அது வலிக்குது, தலைவலி வருமா? நைட்டு ஒழுங்காக சாப்பிடல, சாப்பிடாமல் படுத்துட்டீங்க, காலைல தலைவலிக்குது, நிம்மதியே இல்லை, வீட்டில் ஒரே சண்டை, தலைவலிக்குது. புரிஞ்சுக்குங்க, இப்படி நைட்டு ஃபுல்லாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, பஸ்ஸு டமால் டுமில் சவுண்டெல்லாம் கேட்டு, ஹார்ன் சவுண்டெல்லாம் கேட்டு தலைவலி வருமா இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? அதாவது ஒவ்வொருத்தரோட தலைவலிக்கு வேறு வேறு காரணம் இருக்குமா? அப்படி இருக்கும்பொழுது தலை வதித்தால் இந்த மூளையை இப்படி கலந்து இப்படி சாப்பிடுங்க சரியாக போகும்னு சொல்கிறது எப்படி ஒத்து வரும்? ஓசோ சொல்கிறாரு, யாருக்காவது தலைவலி வந்தால் ஒவ்வொருத்தருடைய தலைவலிக்கு வேறு வேறு காரணம், மொத்தம் 500,000 தலைவலி இருக்குங்கிறாரு. முதல்ல அதை சொல்லிடுறாரு, மொத்தம் சுமார் பேச்சுக்கு சொல்கிறாரு, ஒரு 10,00,000 தலைவலி இருக்குது, நீ எந்த தலைவலி சொல்கிறேன்னு கேட்குறாரு. ஏன்னா ஒவ்வொரு வியாதிக்கும் வேறு வேறு வைத்தியங்கிறத மருத்துவத்திலேருந்து மனமற்ற நிலை வரையில் ஓசோ ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. உனக்கு வந்த தலைவலிக்கும் மற்றவங்க தலைவலிக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறாரு, ஒரே வைத்தியம் இல்லைங்கிறாரு. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் தான் குணப்படுத்திக்கணும். அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், யாருக்காவது தலைவலி வலிச்சா கடந்த 3 நாட்களாக நீங்கள் செய்த விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி என்ன தப்பு பண்ணணும்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். இந்த 5 நாள் வகுப்பை அட்டன் பண்ண உங்களுக்கு அது புரியும். உதாரணத்துக்கு நேற்று காத்தோட்டம் இல்லாமல் படுத்திருப்பீங்களா? இன்னைக்கு காத்தோட்டம் உள்ள இடத்துல படுத்தா சரியாக போயிடும். 2 நாள் 3 நாள் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்களா? இன்றைக்கி வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா சரியாக போயிடும். தண்ணியே குடிக்கலையா? குடித்தா சரியாக போகும். யூரினே போகலையா? போனால் சரியாக போயிடும். மலமே போகலையா? போனால் பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு காரணம் தெரியாது. நாம் தான் யோசிக்கணும், கடந்த 24 மணி நேரத்தில் என்னென்னமெல்லாம் பண்ணணும்னு யோசிச்சு அதை சரி பண்ணால் தலைவலி சரியாகும். உதாரணத்துக்கு சில பேருக்கு டீ சாப்பிட்டா தலைவலி சரியாக போயிடும், சில பேர்த்துக்கு டீ சாப்பிட்றத நிறுத்தினா சரியாக போகும், கொஞ்சம் ஓவராக குடிச்சிருப்பாங்க. சில பேத்துக்கு சாப்பிட்டா சரியாக போகும், சில பேத்துக்கு சாப்பிடாம இருந்தால் சரியாக போகும். ஒருவேளை என்னென்ன கண்டுபிடிக்க முடியலன்னா, டேக் அப் இல்லோ கோ டு பெட், படுத்துங்கன்னு அர்த்தம். ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் சொல்கிறாரு, உனக்கு ஒன்றுமே புரியலையா, தலைகாணி எடு படுத்துங்கிறாரு. டேக் அப் இல்லோ கோ டு பெட், ஃபைனல் சொல்யூஷன். எதுவுமே தெரியல, கண்டுபிடிக்க முடியலையா, போய் படுத்துங்கிடணும், சும்மா இருக்கணும், உட்காந்து தூங்கணும், தலைவலி சரியாக போயிடும். புரிஞ்சுக்குங்க, பல நேரங்களில் எனக்கு தலைவலி வரும், என்ன பண்ணுவேன், கார் எடுப்பேன், ஒரு வேப்ப மலர் நிரலில் போய் நிற்பேன், 1/2 hour உட்காந்துட்டு வரவே சரியாக போயிடும். எனக்கு எதில் வரும்? காற்று கம்மியாக இருந்தால் மட்டும்தான் வரும். ஏன்னா பேசிக்கிட்டே இருக்கிறேன், ஒரு க்ளோஸ்டு ரூமு, சில ஊரில் போனால் ரூமெல்லாம் அடைச்சி வச்சுருப்பாங்க, காத்தோட்டமே இருக்காது. அப்போ காத்தோட்டமான இடத்துல 1/2 hour தான் சரியாக போயிருங்க. இந்த மாதிரி நான் யோசிப்பேன், கடந்த 24 மணி நேரத்தில் நான் என்ன உடம்புக்கு என்ன துரோகம் பண்ணேன்னு கண்டுபிடிச்சி அதை கொடுத்தோம்னா சரியாக போயிருங்க. அதனால் இனிமேல் தலைவலிக்கெல்லாம் யாரும் மருந்தெல்லாம் சாப்பிடாதீங்க, அது ரொம்ப நல்லதில்லை. பெயின் கில்லர் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நல்லதில்லை. ஸோ இங்கே பாருங்கள், இனிமேல் யாருக்காவது தலைவலி வந்தால் நான் சொல்கிற மாதிரி நீங்களே யோசித்து கண்டுபிடிச்சி சரி பண்ணுங்க, இல்லையா சும்மா இருங்க. இல்லையா, அந்த நெத்தி போட்டிருக்கு இல்லையா, அங்கே வந்து இப்படி தடவி கொடுத்தா சரியாக போயிடும். இந்த நெத்தி போட்டிருக்கீங்களா, சும்மா கட்ட விரலில் வச்சு இந்த பக்கம் ஒரு 10 முறை, அந்த பக்கம் ஒரு 10 முறை, இந்த பக்கம் ஒரு 10 முறை, 10 முறை செஞ்சிங்கன்னா சரியாக போயிடும். ஒருவேளை இது ஒரு சின்ன ஐடியா, அங்கே ரத்த ஓட்டம் ஒழுங்காக போகும்,